அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரொம்ப டேஸ்டான மிளகு பொங்கல் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் பொன்னி பச்சரிசி எடுத்துக்கிறோம். இது வந்து 200 கிராம் இருக்கும். பொன்னி பச்சரிசி எடுத்துக்கிட்டு அதுக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். பாசிப்பருப்பு நிறைய போட்டால் தான் பொங்கல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரிக்கு சரி ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு போட்டால் கூட பொங்கல் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி முக்கால் டம்ளர் எடுத்துக்கிறேன். அது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். அப்போ தான் பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். வெறும் நெய்யில் கூட பொங்கல் செய்யலாம், ஆனால் ரொம்ப திகட்டும். அதனால் எண்ணெயும் நெய்யும் பாதி பாதி கலந்துக்கிட்டோன்னாக்க சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். நல்லா சூடானதும் 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கிறோம். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையும் இஞ்சியும் தான் பொங்கலுக்கு நல்ல மணம் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாக. அடுத்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் தண்ணியை வடிச்சுட்டு அதில் சேர்க்குறோம். ஒரு வாட்டி கிளறி விடுறோம். நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து கிட்டத்தட்ட 2 டம்ளர், அதாவது 1.25 டம்ளர் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 5 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதிக்கிற பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு ஏன் சூடானதுக்கப்புறம் சேர்க்குறோன்னா அப்போ தான் நல்லா கரைஞ்சி எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்குவோம். 2 விசில் வந்துருச்சு, ஸ்டீம் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசமாக இருக்குது. நம்ம முதல்லையே தாளித்ததுனால மிளகு கருவேப்பிலையோட வாசனையெல்லாம் நல்லா இறங்கி பொங்கல் வந்து கம கமன்னு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். கருவேப்பிலை நிறைய இருக்க மாதிரி தெரியும், கிளறி விட்டோன்னா கலந்துரும். கருவேப்பிலை நிறைய போட்டால் தான் பொங்கல் நல்ல வாசமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். முந்திரி பருப்பு வேணும்னா மட்டும் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுத்துட்டு அதை அந்த பொங்கலோடு சேர்த்து கிளறிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சுட சுட நல்ல சாம்பாரோட அல்லது தேங்காய் சட்னியோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.